நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த காணொளியில் மாகாண சபைக்கு பிரதம செயலாளரை நியமித்தது பற்றிய ஒரு உரையாடலை செய்திருந்தேன். இது குறித்து தமிழ் தரப்புகள் கவனம் எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் அழிவாக போய் முடியும் என்று. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு முறையான செயல் வடிவம் கொண்ட ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு முயற்சியையோ அவர்கள் செய்யலை. அப்போ அது சரி, இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எடுத்துக்கொண்டிருக்காருன்னா அப்படி இல்லை. எல்லாரும் அரைக்க விட்டுருக்கணும். பல்வேறு பக்கங்கள் அரைக்க விட்டுருக்கணும். எம்பிமார் அரைக்க விட்டுருக்கணும். அதுக்கு அங்கால போக இல்லை. அப்போ ஏன் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது? ஆனால் இங்கே விஷயம் அது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இலங்கையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளாந்த செய்தியில் முக்கியமான இடம் இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் என்றது தொடர்ச்சியாக வருது. சிறுவர்கள் வந்து பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது, பாலியல் அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறது, சிறுவர் கடத்தல், இது தொடர்ச்சியாக வருகிறது. ரிஷாத் பதியுதீனுடைய வீட்டு விவகாரம் இன்றைக்கு ஒரு தொடர் செய்தியாக, முன்னணி செய்தியாக போகுது. அதுபோல இந்த புத்தளத்தில் சிறுமியை கடத்தி கொண்டு போய் 6 நாள் ஒரு குகையில் வச்சிருந்து மத பிக்கு, அதாவது துறவி, பௌத்த துறவி உட்பட இதில் பல பேர் வந்து அந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததான விஷயம் ஓடிக்கொண்டிருக்குது. பாலியல் இதுக்காக வெப்சைட் ஒன்றை உருவாக்கி சிறுவர்களை, சிறுமிகளை விற்கிற வெப்சைட்டை ஒன்று உருவாகுது. அதுக்கு ஒரு பெரிய லிங்கே இருக்குதுன்றத விஷயம் பெருகுது. மட்டக்களப்பில் 1 மாதத்தில் 16 சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகின இது பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி வருகுது. இப்போ நீங்கள் எல்லாரும் இதை பார்ப்பீங்க. இது போல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். அதாவது கஞ்சா கடத்தல், ஹெரோயின் கடத்தல், ஹொக்கைன் கடத்தல், இல்லை புது வகையாக ஹெரோயினை விட மிக மோசமான ஒரு புதிய வகை போதைப்பொருள் ஒன்று ஹெரோயினோட கலந்து செய்கிறதுக்காக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறத அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த செய்தியையும் பார்த்தீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இந்த சிறுவர்கள் விற்பனை, சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் வந்து தொடர் செய்தியில் வந்திருக்கு. ஏன் இது வருது? இதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அப்போ இங்கே இந்த நாட்டில் ஏன் எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்தி பார்க்குறீங்கள் என்று கேள்வி வருது. எல்லாவற்றுக்குள்ளேயும் உள்ள அரசியல் எப்படி எங்களுடைய தனி மனித வாழ்க்கையை பாதிக்குதுன்றதை நாங்கள் ஒரு சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளணுமன்றதான் எங்கள் அடிப்படை. இந்த நாட்டில், அதாவது இலங்கையில், சிறுவர்கள் உரிமையோடு இருக்கிறதுக்கும் ஒரு சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் கூட அவர்களுக்கு வாய்ப்பான சாதகமான அரசியல் ஒன்று வந்தாலே தவிர மற்றும்படி இந்த இலங்கை நாட்டில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 1 மாதம்தான் இப்போ அரசாங்கம் இதை பிடிக்குது, இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது, இது பற்றி ஒரு மக்கள் விழிப்பு வருகுது, அரசாங்கம் ஒன்று செய்யுதுன்ற போல இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை இந்த 1 மாதம் 2 மாதம் தான் நடக்குதா? இந்த சிறுவர் விற்பனை, பாலியல் துஷ்பிரயோகம், ஹெரோயின், கஞ்சா, கொக்கைன் பிரச்சனை இப்போதான் நடக்குதா? ஏன் அதிகமாக இந்த ஊடகங்களை இந்த செய்தி நிரப்புது? இப்போ சிறுவர் துஷ்பிரயோகம் பற்றின பிரச்சனை வந்து ஏறத்தாழ ஒரு 20-25 வருட காலம் ஒரு கொதிநில பிரச்சனையாக இருந்து வருது. இது சிங்கள ஊடகங்கள்லாம் வெளிக்கொண்டு வந்தது. சமாதானத்துக்கான யுத்தம் என்று செய்த சந்திரிகா அவனுடைய ஆட்சி காலத்தில், கதிர்காமரப்ப வெளியுறவு அமைச்சராக இருக்கிறார், அந்த காலத்திலேயே சிங்கள ஊடகங்களால் ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டப்பட்ட உண்மை இருக்கு. அதாவது இலங்கையினுடைய எம்பசி, தூதரகங்கள் வெளிநாட்டில் இலங்கை சிறுவர்களின் சொர்க்காவுரி என்று விளம்பரம் செய்தது. அதாவது சிறுவர் பாலியல் நுகர்வோருக்கு ஒரு சொர்க்காவுரியாக இலங்கை இருக்குதுன்றத இலங்கையினுடைய தூதரகம் பிரச்சாரம் செய்ததை சிங்கள ஊடகங்கள் அம்பலப்படுத்தினது. இது பெரும் சர்ச்சையாக வந்தது. அண்டையிலிருந்து தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்கலாம் இலங்கை வந்து ஒரு 20-30 ஆண்டுகளாக இந்த சிறுவர் வியாபாரம், சிறுவர் பாலியல் வியாபாரம் என்றதை அரசாங்கம் தெரிஞ்சியே விட்டிருந்ததை நாங்கள் பார்க்கலாம். மட்டுமில்லை, உல்லாச பயணிகளை கவர்றதுக்கான ஒரு ஒரு இடையாக அவர்களை பயன்படுத்தினதை, மறைமுகமாக பயன்படுத்தினதையும் நாங்கள் கவனிக்கலாம். இல்லாவிட்டால் தூதரகம் எப்படி ஒன்று செய்யுமா?
அப்போ அப்போதைய இளைஞருடைய மனித உரிமை கணக்கெடுப்பின்படி, நான் இப்போ உள்ள கணக்கெடுப்பு தெரியாது, ஏறத்தாழ அந்த 20 வருஷத்துக்கு முந்தின கணக்கெடுப்பின்படி 30,000 சிறுவர் பாலியல் விபச்சார தொழிலில் ஈடுபடுபவர்கள் இல்லை ஈடுபடுத்தப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம். 30,000 மேலான பௌத்த துறவிகளை கொண்ட இந்த நாட்டில் 30,000 சிறுவர்கள் பாலியல் வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது புள்ளி விவரம் ஆக இருந்தது. அப்போ அண்டையிலிருந்து இது தொடர்ச்சி இருக்குது, எப்போவுமே தொடர்ந்து இருந்து வருகுது. ஆனால் எந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு? மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் இந்த வேலை எடுத்து பார்ப்போம், இவர்கள் ஒரு தேசபக்த அமைப்பாக ஒரு தேசத்தை கட்டிக்காக காப்பாற்ற வந்தவர்களாக ஒரு பிம்பம் ஒன்றை அவசரமாக உருவாக்கினோம். ஆனால் மஹிந்த ராஜபக்சவை 12 வருஷமாக ஆட்சியில் இருந்தவரே, 10 வருஷத்துக்கு மேலாக ஆட்சியில் இருந்தவரே, அதுக்கு முதல் பிரதம மந்திரியாக இருந்தவரே, மஹிந்த ராஜபக்ச கோத்தபாயா இருவரும் சேர்த்தா 12 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கணும். ஏன் இவ்வளவு இந்த 12 வருஷத்தில் பாலியல் துஷ்பிரயோகமே நடக்க இல்லையா? சிறுவர்கள் பயன்படுத்தப்பட இல்லையா? இந்த தொழில் நடந்து கொண்டிருக்க இல்லையா? அப்போ நீங்கள் இவ்வளவு காலம் அனுமதிச்சு விட்டுருக்கிறீங்கள். இவ்வளவான ஒரு இழிவான ஒரு செயலை இந்த அரசாங்கமே தான் செய்தது. 12 வருஷம் இந்த நாட்டில் எதுவுமே நடக்க இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லுவார் என்றால், இந்த சிறுவர்கள் பற்றிய பிரச்சனை வந்து சிறுவர்களுக்கான பாதுகாப்பு, சிங்கள சிறுவர்களுக்கும் கூட பாதுகாப்பு உரிமை வேணுமென்றால் இங்கே அதுக்கு தேவையான ஒரு அரசியல் நிலைமை தேவைப்படுது, ஒரு அரசியல் வாய்ப்பு தேவைப்படுது. அப்படி ஒரு அரசியல் சாதகமான சூழல் வந்தால்தான் இந்த நாட்டில் சிறுவர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதுதான் இதில் உள்ள உண்மை. ஆனால் இன்றைக்கு ஊடகங்களால் எப்படி அது கொன்றப்படுதுன்னு சொன்னால், இப்போ அரசாங்கம் மிக இறுக்கமாக மிக கண்காணிப்போடு இந்த இவர்கள் எல்லாரையுமே வேட்டையாடுது. சிறுவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுறாக்கள், சிறுவர் துஷ்பிரயோகம் செய்கிறாக்கள், போத வஸ்துக்காரர் எல்லாரையும் வேட்டையாடி ஒரு நல்ல அரசாங்கம் உண்டு, ஒரு ஒழுக்கமான நாட்டை, ஒரு பாதுகாப்பான நாட்டை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியான அரசாங்கமாக இது இருக்குது என்று ஒரு பிம்பத்தை கட்டியமைக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், செய்திகளை திசை திருப்புறது இதனுடைய உத்தி அதுதான். அப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அலை ஒன்று சிங்கள தேசத்திலே எழும்பி வாரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு உண்மை. சிங்கள தேசத்திலேயே இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அலை எழும்புது. எப்படி அலை எழும்புது என்றால், தேசத்தை காப்பாற்ற என்று வந்த ஆக்கள் இப்போ தேசத்தை விற்கணும், தேசத்தை காப்பாற்ற வேணும் மக்கள் என்று சொல்லி ஒரு அலை எழும்புது. இந்த அரசாங்கத்தை கொண்டு வரதுக்காக பாடுபட்ட அமைப்புகள்லாம், சிங்கள அமைப்புகள்லான் இப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பி இருக்கிறதும் சில ஊடகங்கள் திரும்பி இருக்கிறதும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மாபெரும் நெருக்கடி. அப்போ இந்த நெருக்கடி எப்படி சமாளிக்கிறது? அப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் திசை திருப்புறதை தவிர வேறு வழி இல்லை. அந்த செய்திகள் உண்மை, அந்த செய்திகளை அரசாங்கம் மறுக்க முடியாது, அந்த செய்திகளுக்கு அரசாங்கத்தில் விளக்கம் சொல்ல முடியாது. எனவே கையாளுகின்ற உத்தி என்றால், அந்த செய்திகளில் இருந்து திசை திருப்பி மக்கள் விரும்புகிற ஒரு செய்தியை வந்து கொடுத்து சமூக வலைத்தளங்களில் அதில் நிரப்புறது. இன்றைக்கு உலகம் முழுக்கலுமே கையாளப்படுற விஷயம் ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்ன்றது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களாக மாறிட்டுது. ஏனென்றால் அது வெகுஜன ஊடகமாக இருக்குது, எல்லோருடைய கையிலையும் எல்லாருடையும் பயன்படுத்தப்படுறதான ஒரு வெகுஜன ஊடகமாக அது மாறிட்டுது. இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து வேகமாக ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்கை செய்யுது. அதனால் உலகம் முழுக்கலும் தேர்தலில் இருந்து சாதாரண அரசியலை கையாள்றதுல இருந்து எல்லாவற்றுக்குமே சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறது இன்றைக்கு ஒரு முறைமை. அது வியாபாரத்துக்கு மட்டும் பாவிக்கப்பட இல்லை, சமூக நோக்கத்திற்காக மட்டும் பாவிக்கப்பட இல்லை, அது முக்கியமாக அரசியல் நோக்கத்துக்காகவும் பாவிக்கப்படுது, தேர்தல்கார பிரச்சாரங்களுக்காகவும் அது பாவிக்கப்படுது. எனவே இந்த சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கை எப்படி உருவாக்குறது என்றது ஒரு கலை, அது ஒரு ப்ரொஃபஷனலாக மாறி இருக்கு, அது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக நடவடிக்கை, அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ்ட் இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு வச்சு அவர்கள் ஒப்பந்தம் மூலம் அவர்களை வரவழைச்சு இந்த நிலைமைகளை கையாளுறதுக்காக ஒப்பந்த ரீதியாக பல கோடி ரூபாய் கொடுத்து இந்த நிலைமைகளை கையாள, தேர்தல்களை கையாள கொடுக்கறது வழக்கமாக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதனை பார்க்க வேணும். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வந்த அலையை
எப்படி அரசாங்கம் அதை திசை திருப்பி இருக்குன்னு. இன்றைக்கு அந்த திசை திருப்பலால் ஊடகங்கள் இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சமூக வலைத்தளங்களில் நிரப்பப்படுற செய்தியாக இது மாறிட்டுது. அப்படி மாறினதால் இப்போ இந்த அரசாங்கம் தனக்கு பெற வேண்டிய மிக பாதகமான சூழ்நிலையை சாதகமாக கையாண்டு இந்த அரசாங்கம் இருக்கிறதால ஒரு பாதுகாப்பும் ஒரு 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 நற்சமூகத்தையும் உருவாக்குறதுக்கு ஏதோ இந்த அரசாங்கம் கொஞ்சம் செய்யுது என்பது போல காட்டுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு நல் விளைவாக குறைந்தபட்சம் இந்த தருணத்திலேயாவது இது குறித்த இந்த சிறுவர்கள் துஷ்பிரயோகம் குறித்த ஒரு விழிப்பும் அது குறித்த சில நடவடிக்கைகளும் சில பெரும் புள்ளிகளுக்கான அச்சுறுத்தலும் உருவாகி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது இதில் இதனுடைய விளைவாக நடந்தது. ஆனால் எங்களுக்கு தெரிய வேணும், இந்த நிலைமை உருவாகிறதுக்கும் ஒரு அரசியல் சந்தர்ப்பம் அரசியல் சாதக சூழல் தேவையாக இருக்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் இதில் அரசாங்கம் கையாள்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதான் ரிஷாத் பதியுதீனை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வச்சிருந்ததுக்கான வழக்கு வேறு. ஆனால் இப்போ அவருடைய வீட்டில் ஏற்பட்ட அந்த வேலைக்கு நின்ற அந்த பெண் பாதிக்கு அந்த கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா அதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயமாக ஓடிக்கொண்டிருக்க அவருடைய குடும்பத்தினர் கொண்டு வச்சிருக்கணும். அப்போ இதன் மூலமாக ஒரு ரிஷாத் பதியுதீனுடைய விஷயத்தை கையாள்றதுக்கு கூடாக அனைத்து அரசியல் தலைவர்களையும் அரசாங்கம் அச்சுறுத்தல் புள்ளியில் வச்சிருக்குது. அவர்களுடைய தலையில் துப்பாக்கி முனையில் அவர்களை வழி நடத்துது. அரசாங்கம் பல தலைவர்களுடைய பல பெரும்புள்ளிகளுடைய ஃபைலை வச்சிருக்கிறாங்க. அரசாங்கம் இதன் மூலமாக விடுக்கின்ற செய்தி என்னென்றால், தங்களை எதிர்க்க நினைச்சால் உங்களை நாங்கள் எப்படியும் கருவறுப்போம். உங்களை அரசியல் மட்டுமில்லை, உங்களுடைய சமூகஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம், உங்களுடைய வர்த்தகம் அத்தனையிலேயும் இருந்தும் உங்களை காலி பண்ணுவோம் என்பதை ஒரு காட்டுறதுக்காக ஒரு அச்சுறுத்தல் புள்ளியாக பயன்படுத்தப்பட்டது தான் ரிஷாத் பதியுதீன். அப்போ ரிஷாத் பதியுதீன்ன்றது ஒன்று, அது அரசாங்கம் ஒன்று ஒன்றை மட்டும் எடுத்து வச்சிருக்குது. ஆனால் இதை எடுத்து வச்சிருக்கிறது மூலமாக அரசாங்கம் பல புள்ளிகளையும் பலரையும் அச்சுறுத்துது. பௌத்த துறவிகளை கூட அச்சுறுத்துது. ஏனென்றால் எல்லாருடைய பிரச்சனையையும் தான் வச்சிருக்கிறேன், தான் நினைத்தால் உங்களை அச்சுறுத்த முடியும், உங்களை ஆபத்துக்குள்ளாக்க முடியும், தேவைப்பட்டால் தான் ஒரு பொய்யான விஷயத்தை கூட மெய்யாக்க முடியும் என்பதையும் கூட அரசாங்கம் நிரூபிக்குது. ஆனால் விஷயம் பல பேருடைய ஃபைல் அங்கே இருக்குது. இந்த முறைமையில் வாய் திறக்க முடியாத மௌனிகளாக எல்லா தரப்புகளும் மாறுது. எல்லாருடைய தலைக்கு பின்னாலேயும் மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ஷவனுடைய துப்பாக்கி வந்து எல்லோருடைய தலைக்கு பின்னாலேயும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுடைய விஷயத்தையும் பாருங்கள், எங்கடையாக்குள்ள ஒரு அறிக்கையை விட்டணும். ஆனால் எங்களுடைய தமிழ் தரப்புகள் வந்து இந்த சீஃப் செக்ரட்டரியேட் சிங்களால் நியமிக்கப்பட்டதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், ஊடகவியாளர் மாநாட்டம் நடத்தியிருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே ஒன்றுக்கும் போகலை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த அமைப்புகள் எங்களுடைய ஆக்கள் எங்களுடைய கட்சிகள் பல்வேறு விஷயத்துக்கு போராடி இருக்கணும். கைதிகள் விடுதலைக்கு போராடி இருக்கணும், பிடிபி போராட்டத்தை நடத்தியிருக்கணும், மீளக்குடியமருக்கு போராட்டம் நடத்தியிருக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு போராட்டம் நடத்தியிருக்கணும். இந்த போராட்டங்கள்லாம் அவசியம்தான். ஆனால் இந்த போராட்டங்கள் நடத்தினதுக்கு பின்னால் வேறு வகை தேவைகளும் இருக்குது அவைகளுக்கு. ஏனென்றால் இது வேறு நாடுகளுடைய தேவை இருக்குது. இலங்கையை ஒரு மனித உரிமை மீறல் நாடாக அச்சுறுத்துறதுக்கு மனித உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு இவர்கள் போராட்டம் நடத்தி அதை ஒரு விவகாரம் நடத்துறது இவர்களுடைய தேவை மட்டுமில்லை, எங்களுடைய மக்களுடைய தேவை மட்டுமில்லை, அந்த தேவை வேறு தரப்புகளுக்கு வெளித்தரப்புகளுக்கு இருக்குது. அதனாலே இவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் அதை விட ஒவ்வொருவருடைய வடக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடிய வடக்கினுடைய நிர்வாகத்தை நிலத்தை வாழ்வை பாதிக்கக்கூடிய இந்த நியமனம் வரப்போகிற காலங்களில் இது திறந்து விடக்கூடிய ஏனைய கதவுகள்
பெரும் ஆபத்துக்குள்ளாக்க உள்ளாக்கும் என்று தெரிஞ்சும் இவர்கள் எதுக்கும் செய்யாமல் இருக்கிறது. காரணம், இதற்கு வெளித்தரப்புகளுக்கு நன்மை இல்லை, சொந்த மக்களுக்குத்தான் இதில் தீமை இருக்குது. இதுக்கு ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கு வெளித்தரப்புகளுக்கு நன்மை இல்லை என்ற காரணத்தினால இவர்கள் மௌனிகளாக இருக்கணுமா என்ற சந்தேகத்தை இது எழுப்புது. இவர்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கே இல்லை, இதால் ஆபத்தில்லை என்று ஏற்றுக்கொண்டும் இருக்கே இல்லை, அரைக்க முடியினோம் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேனமா. இது எங்களுக்கு என்னத்தை காட்டுது? அதனோடு சேர்ந்து நாங்கள் மற்ற பிரச்சனையையும் பார்க்கலாம். எப்படி இன்றைக்கு ரிஷாத் பதியுதீன் கையாளப்படுகிறாரோ அதுபோல தன்னால் இலங்கையில் இருக்கின்ற எந்த அரசியல்வாதிகளையும் எந்த தரப்பையும் தன்னால் கையாள முடியும் என்று அரசாங்கம் ஒரு புஷ்டியை உயர்த்தி காட்டுகின்ற அந்த அச்சுறுத்தலுக்கு நம்மளுடைய தலைவர்கள் பயந்து விட்டார்களா? அப்படி பயந்து விட்டார்கள் என்றால் உங்கள் பெற்றிய ஃபைலும் அவர்களிடம் இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் செய்த தவறு என்ன? உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன? எதற்காக நீங்கள் அச்சப்பட வேண்டும்? இந்த கேள்விகளும் மக்களிடம் எழாமல் இல்லை. இதற்கு பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நல்லது நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இந்த அறிவிக்கை நிகழ்ச்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் பங்களித்து ஒரு அழுத்த புள்ளியாக நீங்களும் செயல்படுவது மகிழ்ச்சி.